வணக்கம் நேரர்களே நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது கல்யாண முருங்கையில் அதுவும் வந்து அந்த முள் இருக்கிற அந்த முருங்கை அதாவது இது வந்து முள் முருங்கைன்னு சொல்லுவோம் அந்த வெரைட்டி அதாவது அது வந்து கல்யாண முருங்கையில் ஒரு ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்குது அதாவது முள் இருக்கிற அந்த முருங்கையும் முள் இல்லாத முருங்கை இருக்குது இப்போது முள் இருக்கிற அந்த முருங்கை வந்து எந்த விதையு வந்து நம்ம தேர்வு செஞ்சால் அந்த முள் இருக்கிற விதையோட அந்த மரம் வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கல்யாண முருங்கையில் ரெண்டு சப்ஸ்பீசிஸ் இருக்குது ஒன்று முள் இருக்கிற அந்த முருங்கை முருங்கைன்றது இன்னொன்று வந்து முள் இல்லாத முருங்கை அதாவது முள் முருங்கைன்னு வந்து அதை சொல்லுவாங்க இது இரண்டுமே கல்யாண முருங்கை தான் அதனோட சப்ஸ்பீசிஸ் தான் வந்து வேறு இந்த இடத்துல இந்த ரெண்டு ஃபோட்டோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது அதை முள் இருக்கிற அந்த முருங்கை அதாவது இது வந்து நீல் வட்டமாக இருக்கும் அதை கிட்னி ஷேப்பில் இருக்கும் இன்னொன்று முள் இல்லாத முருங்கையோட விதை பார்த்திங்க அப்படின்னா அது அதாவது ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த பதிவு இரண்டாவது கட்டமாக இந்த முள் இருக்கிற முருங்கை நம்மளுக்கு எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது அந்த முள் இல்லாத முருங்கையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த முள் இருக்கிற முருங்கை பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூ அதாவது இதில் உள்ள சத்துக்கள் அந்த முள் இல்லாத முருங்கையோட அதி அதிகமாக தான் வந்து காணப்படுது அதாவது நியூட்ரிட்டி வேல்யூ வந்து அதிகம் அதனால் இந்த மரத்தை வந்து கால்நடைகளுக்கு சித்த மருத்துவம் அதாவது மெடிசனல் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த ஃபீல்டுலேயும் சரி உயிர்வெளிக்காண்டி பயன்படுத்தக்கூடிய விவசாயியும் சரி பசும் தலை உரத்துக்காண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையிலையும் சரி இதை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அதாவது இதில் வந்து நியூட்ரிட்டி வேல்யூ இந்த நாலு வகையிலையும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுதான் வந்து இந்த பய இந்த வந்து க முள் இருக்கிற முருங்கையோட சிறப்பு அம்சமும் கூட முள் இல்லாத அந்த முருங்கையை ஆரன்மெண்டல் கார்டனிங்காண்டி அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா அந்த ஆரன்மெண்டன் கார்டனிங்க்கு எந்த ஒரு அந்த முள் எதுவும் இல்லாத எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத இருக்கிறதுனால அதை பராமரிக்கிறதும் சரி பார்வைக்கும் சரி நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நன்றி